வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் ராசி மண்டலத்தை சுற்றியுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினேழாவது நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசையாக சனி திசை வரும் சனி திசை என்பது பத்தொன்பது வருடங்களை கொண்டது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் ராசியில் அமைகின்றன இவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இவர்களுக்கு கட்டுடல் இருக்கும் கோபம் நிரம்ப பெற்றவர்கள் இவர்கள் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களுக்கு முக்கியம் தருபவர்கள் இவர்கள் எப்பொழுதும் சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் தாய் தந்தை மீது அளவற்ற பாசம் கொண்டவர்கள் தெய்வத்தை விட தாய் தந்தையை வணங்குவது மிகச்சிறந்தது என சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் காவல்துறை அல்லது இராணுவத்தில் வேலையில் இருந்தால் இவர்களை கண்டு கெட்டவர்கள் பயப்படுவார்கள் அடிமை வேலை செய்வது இவர்களுக்கு பிடிக்காத விஷயம் சொந்தமாக தொழில் செய்வதில் விருப்பம் அதிகமாக இருக்கும் அதிகார தோரணை உள்ளவர்கள் இவர்கள் பல வகையிலும் அறிவு பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள் எந்த செயலை எடுத்தாலும் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள் வாழ்வில் ஏற்படும் சுகம் மற்றும் துக்கங்களை சமமாக எடுத்துக்கொள்ளும் மனோநிலை உள்ளவர்கள் ஜோதிடத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் சிலர் சிலர் சிறந்த ஜோதிடராகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு நல்ல வாக்கு பலிதம் இருக்கும் இவர்களுக்கு காதலில் ஈடுபாடு உண்டு அது வெற்றியா அல்லது தோல்வியா என்பதை மற்ற கிரகங்களின் இடத்தை வைத்துத்தான் முடிவு செய்ய முடியும் இவர்களிடம் உள்ள மிக மிக நல்ல குணம் எதுவென்றால் அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரிடமும் மரியாதையாக பழகுவது ஆனால் அடிச்ச அடிக்கடி மனச்சோர்வு அடைவதும் இவர்களுக்கு தவிர்க்க முடியாத விஷயம் இனி நான்கு பாதங்களில் பிறந்தவர்களின் குணங்களை பாதவாரியாக பார்ப்போம் முதலாவதாக அனுஷம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் இந்த ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சூரியன் தாய் மற்றும் தந்தை மீது அளவற்ற பாசம் கொண்டவர்கள் இவர்கள் ஆனால் அவர்களால் இவர்களின் வளர்ச்சிக்கு உதவ முடியாது பூர்வீக சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைப்பது சிரமமாகவே இருக்கும் சிறுவதில் வசதியாக வாழ முடியாத நிலை இருக்கும் ஆனால் போக போக வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் யாருக்கும் தலைவணங்காத குணம் இவர்களுக்கு இருக்கும் யாரும் இவர்களை அடக்கி அள முடியாது இவர்களுக்கென்று தனி வழியை இவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள் மற்றவர்கள் உதவி கேட்டால் மகிழ்ச்சியாக உதவி செய்யும் குணம் படைத்தவர்கள் இவர்கள் இவர்களுக்கு நண்பர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உண்மை மட்டுமே பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் இவர்களுடைய உடலானது வெப்பமான உடலாக இருக்கும் இவர்களுக்கு ஜுரம் மற்றும் தலையில் காயம் ஏற்படுதல் போன்றவை உண்டாகலாம் இவர்கள் மூலநோய் ஏற்படாமல் குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிடும் அதிகம் சாப்பிடுவதன் மூலம் மூலநோய் ஏற்படாமல் தடுத்து கொள்ளலாம் மொத்தத்தில் அன்சம் ஒன்றில் பிறந்தவர்கள் கம்பீரமான நேர்மையான நல்லவர்கள் என்று சொல்லலாம் அடுத்ததாக அனுஷம் ரெண்டாம் பாகத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் இந்த ரெண்டாம் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சனியாகவும் ராசி அதிபதி செவ்வாயாகவும் நவாம்ச அதிபதி புதனாகவும் வருகிறார் சோதிடத்தின் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் இவர்கள் இவர்கள் சோதிடராக மட்டும் இருந்தால் மிகச்சிறந்த ஜோதிடராக இருப்பார்கள் பலன் சொல்வதில் இவர்களுக்கென்று ஒரு தனி பாதையை வகுத்துக்கொள்பவர்கள் இவர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் மிக திறமையானவர் என்று பெயரெடுப்பார்கள் இவர்களுக்கு காதலில் அதிக ஈடுபாடு இருக்கும் கதைகள் கட்டுரைகள் எழுதுவதில் ஆர்வம் இருக்கும் எல்லோரிடமும் ஒரே மாதிரி பணம் பழகும் குணம் இவர்களுக்கு இருக்கும் பசுமையான சோலைகள் வயல்வெளிகளில் சுற்றித் திரிவது இவர்களுக்கு பிடித்த விஷயம் இனிப்பு சுவையை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இவர்கள் தனது திறமையான பேச்சின் மூலம் எதையும் சாதிக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் அன்புடனும் பழகுவார்கள் படிப்பதில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் கடைசி காலம் வரை படித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இவர்களுடைய பேச்சில் நகைச்சுவை அதிகமாக இருக்கும் இவர்கள் மன உறுதி மிக்கவர்கள்தான் ஆனாலும் சில சமயம் தற்கொலை செய்து மண் செய்து கொள்ளும் அளவுக்கு கூட இவர்கள் போய்விடுவார்கள் ஆனால் எந்த சிரமம் ஏற்பட்டாலும் தீய வழியில் செல்வதை மட்டும் இவர்கள் விரும்பவே மாட்டார்கள் அடுத்ததாக அனுஷம் மூன்றாம் பாகத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் இந்த மூன்றாம் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சனியாகவும் ராசி அதிபதி செவ்வாயாகவும் நவாம்ச அதிபதி சுக்கரனாகவும் உள்ளன இவர்களுடைய தோற்றம் கண்ணை கவரும் விதத்தில் இருக்கும் இசை நடனம் நாடகம் சினிமா போன்ற கலைத்துறைகளில் இவர்கள் அதிகமாக காணப்படுவார்கள் விதவிதமான வண்டி வாகனங்களை வாங்குவார்கள் அல்லது அவைகளில் பயணம் செய்யும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் ஆடை அணிவதிலும் ஒரு நேர்த்தி இருக்கும் இவர்களின் வீடு அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கும் இவர்களைச் சுற்றி நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த நண்பர்களுடன் ஆடம்பரமாக செலவு செய்து மகிழ்வார்கள் பள்ளி கல்லூரி காலங்களில் விளையாட்டுகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் இவர்களிடம் கவர்ச்சியான பேச்சு இருக்கும் தான் இருக்கும் இடத்தில் இவர்கள் தான் முன்னிலை பெற வேண்டும் என்ற விரும்புபவர்கள் இவர்கள் இவர்கள் லட்சியவாதிகள் வீண் சண்டைகளை விரும்புவதில்லை இந்த மூன்றாம் பாகத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை நன்கு அனுபவிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லலாம் அடுத்ததாக அனுஷம் நாலாம் பாகத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் இந்த நாலாம் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சனி ராசி மற்றும் நவாம்சம் இரண்டுக்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் தற்காப்பு கலைகள் சிலம்பம் குத்துச்சண்டை போன்றவற்றில் இவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு கோபம் வந்தால் மிக மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள் மற்ற நேரங்களில் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள் எளிதிலே உணர்ச்சி வசப்படிய உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் கொண்டவர்கள் இவர்கள் கல்வியா செல்வமா வீரமா என்று இவர்களிடம் கேட்டால் வீரமே சிறந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் காதல் செய்து பிறகு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் பார்ப்பதற்கு அமைதியானவர்கள் போல் இருந்தாலும் இவர்கள் செயல்பட ஆரம்பித்தால் இவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது இவர்களை நேருக்கு நேராக நின்று வெற்றி பெறுவது கடினமான காரியம் எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்தறியும் திறமை இவர்களிடம் இருக்கும் பொதுவாக சொல்லப்போனால் அணுகம் அனுசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வேகமானவர்கள் விவேகமானவர்கள் மேற்சொன்ன நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக வேலை என்று பார்த்தால் சோதிட தொழில் ஆசிரியர் தொழில் புரோகிதர் தொழில் சமய சொற்பத் ஆகிய தொழில்களில் இருப்பார்கள் இவர்களுக்கு நோய்கள் எங்கு தாக்கும் என்று பார்த்தால் தலையில் காயம்படுவது இவர்களுக்கு நடக்க நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்